ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு சுகாதாரத்துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தகுதியும் விருப்பமும் இருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 60 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு தேர்வுக்கான கட்டணமோலாம் கிடையாது. இதுக்கு ஆட்களை நேரடி பணி நியமனம் தான் பண்ண போகிறாங்க. இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஆரம்ப சம்பளம் 15,500 60,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கான சம்பளமாக வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 அக்டோபர் 2022 நீங்கள் விண்ணப்பிச்சா போதுமானது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா இதுதான் அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அந்த ஃபோட்டோ மேலே மறக்காமல் உங்களோட கையெழுத்து போட்டுக்கோங்க. இதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட பெயர் அதை கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களோட பாலினம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது உங்களுடைய வயது மற்றும் டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட நேஷ்னாலிட்டி, அதுக்கடுத்தது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, உங்கள் கல்வி தகுதி என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய அட்ரஸ் வித் பின்கோடோட கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களோட மொபைல் நம்பர், எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே மறக்காமல் டேட் மற்றும் பிளேஸை மென்ஷன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டுங்கிற இடத்துல மறக்காமல் உங்களோட கையெழுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு எம்பிபிஎஸ் எம்பிஹெச் எம்டி எல்லாம் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது சீனியர் லேப் டெக்னீஷியன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, டிகிரி முடிச்சுட்டு கூடவே நீங்கள் டிஎம்எல்டி படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டியும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு 12th முடிச்சிருக்கணும், கூடவே டைப்ரைட்டிங் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வயது வரம்பெல்லாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. மினிமம் நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தாலே போதுமானது, இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் மெடிக்கல் ஆஃபீஸர் 60,000 ரூபாய், சீனியர் லேப் டெக்னீஷியன் 25,000 ரூபாய், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 15,500 வந்து ஒரு மாதத்துக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வுக்கான கட்டணமோ எல்லாம் கிடையாது. இதுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க, வேறு எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுத்து தேர்வெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையாது. இன்டர்வியூவில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் கிளியராக படிச்சுக்கோங்க. எல்லாமே ஓகேனா அங்கேயே அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காமிச்சது ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோ மேலே சைன் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டுட்டு கூட என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் மறக்காமல் உங்களோட கையெழுத்து போட்டுக்கோங்க. எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் உங்கள் கையெழுத்து போட்டு அனுப்புங்க. போடாமல் அனுப்பிச்சுன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு அதில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் கம்பல்சரி எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் சைன் போட்டு அனுப்புங்க. எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் டிபி செல் 2nd floor Block 3 டிஎம்எஸ் கேம்பஸ் அண்ணா சாலை தேனாம்பேட் சென்னை 6000006ங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் டைரெக்டாக போய் சப்மிட் பண்ணாலும் சரி, போஸ்ட்டில் போய் நீங்கள் சப்மிட் பண்ணாலும் சரி, ஏதோ ஒன்றில் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க.
இதுக்கான லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 17 அக்டோபர் 2022 விண்ணப்பிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரி அதை வாங்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம், இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இது மூலிமா நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் இந்த ஏரியாவில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். அப்போ அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இப்போ தான் லைனாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கான வேலை வாய்ப்பு வந்துட்டுருக்கு. ஸோ நான் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நம்மளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறொரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.